வணக்கம் நண்பர்களே, நான் ஜோயா. இது எனது புதிய முயற்சி மற்றும் பண்டைய கால இலக்கிய நூல், வரலாறு, நாவல், சிறுகதைகளை ஆடியோ பாட்காஸ்ட் வடிவில் அனைவருக்கு எளிமையாக புரியும்படியாக உருவாக்கம் செய்து வெளியிடுகிறேன். அதற்கு உங்களது ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு தொடங்குகிறேன். முற்கால பாண்டியர்கள். மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் பாண்டியர்களே. பாண்டிய பேரரசு எப்போது உருவானது என்று காலத்தை கூட கணிக்க முடியாத அளவுக்கு தொன்மை வாய்ந்தது. சின்னமனூர் செப்பேடுகள், சீவரமங்கலத்து செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடுகள், இளையன்புதூர் செப்பேடுகள், தளவாய்ப்புறம் செப்டுகள் மற்றும் சங்க இலக்கியங்கள், அதற்கு பின்னர் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாண்டியர் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். வடிவம் வலம்ப நின்ற பாண்டியன். இவன் நிலந்தர திருவிற்பாண்டியன், நெடியோன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறான். இவன் கடல் பிரளயம் ஏற்படுவதற்கு முன்னர் பஹ்ருளி என்ற ஆற்றை வெட்டுவித்து கடல் விழா எடுத்தவன். அதனால் முன்னீர் விழவின் நெடியோன் என்ற பெயரும் இவனுக்கு உண்டு. இவனை தலைச்சங்கத்தின் இறுதியில் வாழ்ந்தவனாக சொல்லப்படுகிறது. கடல்கோள் ஏற்பட்டபோது அதில் இருந்து தப்பித்த பாண்டியனாகவும் வேள்விக்குடி செப்பேடு மூலம் இவனை கருதுவது உண்டு. பலியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. இவன் நெடியோன் வழி வந்தவன். இறையனார் களவியல் கூறும் 49 பாண்டியர்களில் இவன் ஒருவன். இவனை நெட்டிமையார், காரிக்கிழார், நெடும்பல்லியத்தனார் போன்ற புலவர்கள் பாடியுள்ளனர். இவன் பல வெற்றிகளை குவித்து பல வேள்விகளை செய்தவன் என்பதால் இப்பெயர் பெற்றான். சின்னமனூர் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, மதுரை காஞ்சி போன்றவற்றிலும் இவன் புகழ் பேசப்பட்டுள்ளது. கடைச்சங்க பாண்டியர்கள். கடைச்சங்க காலத்தில் 49 பாண்டிய மன்னர்கள் 1850 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததாகவும் இறையனார் களவியல் கூறுகிறது. முடத்திருமாறன். இவன் குமரி நாடு கடல்கோளால் அழிந்ததும் கபாடபுரத்தில் இருந்து அரசாண்டவன் என்று சொல்லப்படுகிறது. கடல்கோளிலிருந்து தொல்காப்பியத்தை காப்பாற்றி பாதுகாத்தவன் இவன் என்றும் இறையனார் களவியல் கூறுகிறது. இவனுக்கு பின்னர் மதிவாணன் போன்ற பல மன்னர்கள் இருந்துள்ளனர். மதிவாணன் நாடகநூல் என்பது இவர் இயற்றியது ஆகும். பொற்கை பாண்டியனும் இந்த வழியில் வந்த பாண்டிய அரசன். கண்ணகி மதுரையை எரிப்பதற்கு முன் மதுரா தெய்வம் பாண்டிய முன்னோர்களின் நீதி வழுவாத ஆட்சியை கூறும்போது பொற்கை பாண்டியன் பற்றி கூறுவதாக சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது. கடலுன் மாய்ந்த பெருவழுதி, இவனும் பாண்டிய மன்னர்களில் ஒருவன். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற பாடலை பாடியவன். பாண்டியன் அறிவுடை நம்பி, ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் போன்ற வரிசையில் பல மன்னர்கள் இருந்துள்ளனர். இனி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், வெற்றிவேல் செழியன், தலையாங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், காணப்பெறையில் உக்கிர பெருவழுதி, நம்பி நெடுஞ்செழியன் போன்ற மன்னர்களை அடுத்த அத்தியாயத்தில் சுருக்கமாக பார்ப்போம். மேலும் இது போன்ற ஆடியோ குரலோலி உள்ளிடுவதற்கு உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியமான ஒன்று. சோ பிளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.